ஃபைனலாக AMD அவங்களோட ஜென் 4 ஆர்கிடெக்சர்ஸை இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஐ மை செல்ஃப் ஏட்ரியன், யோ வாட்சிங் தமிழ் ட்ரைப். அண்ட் திஸ் செக்மெண்ட் இஸ் அப்டாக் டெக் கிடையாது. இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட். வெல், இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லீசஸும் எப்போ போல் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்கமிங் ரோட் மேப்ஸான ஜென் 4 ஆர்கிடெக்சர், தேர்ட் ஜென்ரேஷன் ஆர்டிஎன்ஏ 3 ஜிபியூஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜென் 4 சி, அதாவது சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளவுடுன்னு அர்த்தம், கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஒரு ப்ராசஸர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஎன்என் ஒரு எஸ்ஓசியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 7000 சீரிஸோடைய சப்போர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதில் என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா இதான் வேர்ல்ஸ் ஃபஸ்ட்டு 5 நானோமீட்டர் ப்ராசஸர். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா AM5 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிசிஐ எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் 5 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DDR5 சப்போர்ட் ஆகுது. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கெயினை பற்றி சொல்லணும்னா இதில் 13% ஐபிசி கெயினும், 5.7 GHz வரைக்கும் இதோட பூஸ்ட் கிளாக்கும், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்டட் டாஸ்கில் 29% பூஸ்ட்டும் இதில் இருக்கு. அண்ட் ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸ் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணால் L2 and L3 கேட்ச் பார்த்தீங்கன்னா 8 MB கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 72 MB கேட்ச் கொடுத்துருந்தாங்க. இது அதை விட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 MB கேட்ச் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிபி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 105 W டிடிபி இருந்த 5950X 7950X கம்பேர் பண்ணீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 W இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது 170 W ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்ட்ல. பட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா பிபிஓவில் அது ஆல்ரெடி பூஸ்ட் ஆகும். பட் அதை மார்க்கெட்டிங்கில் அவங்க மென்ஷன் பண்ணல. பட் இப்போ அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க, மேபி இதை விட அதிகமாகவும் இந்த ஜென்ரேஷன் ப்ராசஸர் போகலாம். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணால் 800 MHz பார்த்தீங்கன்னா அதிகமாக பூஸ்ட் கிளாக் இருக்கு. ஸோ அதனால் கூட இந்த டிடிபி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா 3D கேட்ச் கொடுக்கல, நார்மல் கேட்சிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏன் 3D கேட்ச் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா 3D கேட்ச்சில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதில் ப்ரிசிஷன் பூஸ்ட் அண்ட் ஓவர் கிளாக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸருக்கு ஓவர் கிளாக்கிங் அண்ட் பிபிஓ சப்போர்ட் ஆகாதுன்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால இந்த இடத்துல கொடுக்கல. பட் அவங்க ரோட் மேப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3D கேட்ச் வச்ச ஒரு ப்ராசஸர் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது அவங்க ரோட் மேப்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பெஞ்ச் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க 5950X அது எவ்வளோ ஐபிசி கெயின் பண்ணியிருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரைஸ் ஆஃப் த டூம் ரைடர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் லேண்ட் ப்ளஸ் CS:GO டோட்டா காமிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான பெஞ்ச் மார்க்கே பண்ணியிருக்கு. இயர்லி பண்ணக்கூடிய சாதாரண பெஞ்ச் மார்க்கை தான் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வீரேலையும் பிளெண்டர்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் வாங்கியிருக்கு. அதாவது எவ்வளோ வாங்கியிருக்குன்னா 48% இன் வீரே அண்ட் 38% பார்த்தீங்கன்னா இன் பிளெண்டர்லையும் வாங்கியிருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து சினி பெஞ்சையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்க்க போகிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட். ஏன் அப்படி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டெல் ஸ்லேயர் மூவ்மெண்ட்னு ஒன்று நடக்க போகுது. அதாவது இன்டெலோட 12th generation ப்ராசஸரோட இதை கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது வீரே கூட இதை கம்பேர் பண்ணுறாங்க. வீரேல 12th generation ப்ராசஸை கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது 12900K இப்போ 7900K கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 62% பார்த்தீங்கன்னா கெயினாக இருக்குது. அதாவது 18000 பார்த்தீங்கன்னா இன்டெல் ஸ்கோர் வாங்கியிருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரைசன் ஸ்கோர் வாங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்லிஃப்ட்னே சொல்லலாம். ஒர்க் ப்ரொடக்ஷன் டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட்ஸ் இதில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸ்ட் அண்ட் கிங்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 4 ப்ராசஸர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 7600X அண்ட் 7700X அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7900X அண்ட் 7950X லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ப்ராசர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணால் டிடிபி ரொம்பவே ரைஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி சொல்லுனா 7600 சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா 105 வரைக்கும் போயிருக்கு. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் 5600X பார்த்தீங்கன்னா 65 W அது ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது 105 போயிட்டு இருக்கு. இது எவ்வளோ பெரிய டிடிபி இன்க்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 5950X கூட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுவும் அதுவும் ஒரே டிடிபியில் ரன் ஆகுது. பட் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 7600X பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் இன்டலுடைய i9 12th generation ப்ராசரை பார்த்தீங்கன்னா இது எல்லா டாஸ்க்லையுமே கில் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது கேமிங் பர்ஃபார்மன்ஸில் இது பீஸ்ட்டாக இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.7 GHz 5950X எக்ஸ்க்ளூசிவ். ஸோ எல்லா ப்ராசருக்கும் இது அப்ளை ஆகாது. நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொன்றிலையும் 100 MHz பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு போயிட்டே இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ராசருக்கும் ஒவ்வொரு டிடிபி அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது எதுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொன்றும் சிங்கிள் கோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஏன்னா ஹைஎண்டில் வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குன்றதுக்காக சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 7600X பற்றி இன்டெப்த்தாக சொல்கிறதுக்காக அவங்க F1 கேம் பிளேயோட ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்காங்க i7 கம்பேர் பண்ணி. வெல், அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11% பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது ஒரு நல்ல ஸ்கோர் தான் சொல்லணும். ஏன்னா அதோட ப்ரைஸ் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது கேமிங்கில் அது i9 ரொம்ப பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னும் இன்டெப்த்தான பெஞ்ச் மார்க்கையும் அவங்க சின்னதாக ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. வெல், இது எந்த அளவுக்கு ட்ரூன்றது நம்ம கையில் ப்ராசர் வந்து செக் பண்ணும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சின்னதாக அவங்களோட அப்கமிங் ரோட் மேப்ஸை பற்றி காட்டுறாங்க. அதாவது Zen 3 அப்புறம் Zen 4 எவ்வளோ ஐபிசி கெயின் நடந்துச்சு அப்படின்றதையும் இதில் காட்டுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரோட் மேப்ஸையும் பார்த்தீங்கன்னா இதில் டீஸ் பண்ணுறாங்க. அந்த ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா Zen 4 3D கேட்ச்
V-catch பத்தியும் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டீஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நானோமீட்டர் ஷ்ரிங்க பத்தியும் ஒரு சின்ன டீஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஜென் 5 பத்தியும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் மேப்ல ஒரு சின்ன ஆட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்டெலோட இது எவ்வளவு பெட்டர் அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா டையோட அவுட்லெட் மூலமா சின்னதா காமிச்சிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா பவர் கன்செப்ஷன் 5950 கம்பேர் பண்ணும்போது இது அந்த பவர்ல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றதையும் ஒரு சின்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. மதர் போர்ட்ஸ் பத்தி சொல்லலாம். இது ஒரு எல்ஜி சாக்கெட் மதர் போர்டு, அதாவது இது ஒரு இன்டெலோட மதர் போர்டு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 1718 எல்ஜி பின்ஸ் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது DDR5 அண்ட் ஆல்சோ பிசி எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் 5 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மதர் போர்டு. அண்ட் பவர் டெலிவரி பத்தி சொல்லலாம். அப் டு 230 வாட்ஸ் பவர் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு மதர் போர்டு. அண்ட் ஆல்சோ இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் AM4 கூலர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மதர் போர்டுல சப்போர்ட்டும் ஆகும். டோட்டலா பாத்தீங்கன்னா 4 மதர் போர்டு லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது X670E, X670, B550E அண்ட் B550. மொத்தம் 4 மதர் போர்டு லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இலிச்சவாய். ஒன்ஸ் அகேன் வெல் AMD பாத்தீங்கன்னா இந்த இடத்துல E-னு ஒரு புது செக்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டெல் பண்ற ஒரு டெக்னிக் தான். சில ஃபீச்சர்ஸை கட் டவுன் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்ட்ராவா கொடுக்குற மாதிரி காமிச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே டெக்னிக்கை இப்போ வந்து AMD-யும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா AMD கொஞ்சம் சுப்பீரியரா மாறிட்டு வரதுனால சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் த மதர் போர்டு ஃபீச்சர்ஸ், X670E-ல பாத்தீங்கன்னா 2 670 சிப்செட் இருக்கு. அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா அதுல 2 PCIe Gen 5 எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல ஜென் 5 SSD-யும் சப்போர்ட் ஆகும். அண்ட் E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீம் ஓவர் கிளாக்கிங். இட் மீன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமான ஓவர் கிளாக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் VRM சப்போர்ட் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல Wi-Fi 6E சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் X670 பத்தி சொல்லணும்னா இதுல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் சிமிலரா இருக்கும். பட் இதுல என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்லாட்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா இதுல PCIe Gen 5 சப்போர்ட் பண்ணும். மத்த ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. அண்ட் பாத்தீங்கன்னா VRM கேப்பபிலிட்டி E-யோட கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் B550 பத்தி சொல்லணும்னா அதுல பாத்தீங்கன்னா Gen 5 PCIe எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் சப்போர்ட்டே கிடையாது. ஒன்லி பாத்தீங்கன்னா Gen 5 SSD சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. அண்ட் VRM பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட், ஓவர் கிளாக்கிங் கேப்பபிலிட்டிஸ் கொஞ்சம் கூட கிடையாது. அண்ட் DDR5 RAM பத்தி சொல்லணும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 5200 ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இதுல AMD எக்ஸ்போர்ட் டெக்னாலஜின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், DDR5 பாத்தீங்கன்னா லேட்டன்சி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க சால்வ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் கிளிக்லேயே பாத்தீங்கன்னா நீங்க அதோட லேட்டன்சி இஷ்யூஸ் 62 ms வரைக்கும் கம்மி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இது ஒரு ஓவர் கிளாக்கிங் டூல். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டோ ஓவர் கிளாக் பண்ணி இன்னும் பாத்தீங்கன்னா அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் 1080 pixel பூஸ்ட் பண்ணணும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இது ஒரு ராயல்டி ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இன்டெல் வேணும்னாலும் இதை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா B550 மதர் போர்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா $125 அவங்க மென்ஷன் பண்றாங்க. இதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இது ரொம்ப சீப்பா இருக்கு, இந்த ஆர்கிடெக்சர் நீங்க வாங்கலான்றத மாதிரி சொல்ல வராங்க. பட் அப்படி கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க E-னு ஒரு சீரிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அதுல தான் ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த மதர் போர்ட்ஸோட லீக்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கு, அதை பத்தி அவங்க சொல்லல. இதை வந்து AMD பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லணும்னா AMD நாங்க மதர் போர்ட் மேனுஃபேக்சர் பண்ணல, சிப் தான் பண்றோம்ன்ற மாதிரி இந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க பிரைஸை வந்து ப்ராசஸர்ல கம்மி பண்ற மாதிரி பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் ஏத்திருக்காங்க. பட் இதை பத்தி பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டீடைலா சொல்லல. வெல் பிரைசிங் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதுல 5950X பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணா $100 கம்மி பண்ணிருக்காங்க. இதனால AMD பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் 5950X வாங்கின என்ன மாதிரி யூசர்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா பட்ட போட்டாங்க, அதாவது ஆதவ நிபூதி வச்சிட்டாங்க, வாட்டர் ப்ரூஃப். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு வெல்கம் மூவ்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 5950X அந்த மாதிரி அந்த ரைசன் 9 டாப் அண்ட் சீரிஸை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, வாங்க யோசிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5900 or 7900 தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டோர் ஹீலராக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரைஸ் கம்மி பண்ணதுனால மோஸ்ட்டாக நிறைய பேர் வாங்கலாம்னு நினைப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அதோட சேல் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஹை அண்ட் யூசர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனுக்கு மூவ் ஆகலாம்னு நினைப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ப்ராசரில் மற்ற 2 ப்ராசரும் பார்த்தீங்கன்னா ஒரே பிரைஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசர் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7700X. ஆக்சுவலாக இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 7800X தான் லான்ச் பண்ணியிருக்கணும். பட் அந்த இடத்துல ஜஸ்ட் நேமிங் ஸ்கீமை மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸோட ப்ரைஸை கம்மியாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 8 core செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபோர்டபுளாக மாறி இருக்குது நிறைய பேருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் மாற்றிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட் ஜென்ரேஷன் இந்த பாக்ஸை பற்றி ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க இன்னும் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் எங்கள் கைக்கு இந்த ப்ராசர் கிடச்சா தான் சொல்ல முடியும். அண்ட் இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட ஒரு ஹைலைட்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் அப்படியே கன்க்ளூஷனாக எடுத்துக்காதீங்க. வென் எங்ககிட்ட அந்த ப்ராசர் வரும்போது நாங்கள் இன்னும் இன்டெப்தாக டீட்டெயிலாக இதை பற்றி பெஞ்ச் மார்க்ஸ் எடுத்து சொல்கிறோம். இன்னும் இந்த ஈவெண்ட்டை பற்றி இன்டெப்தாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஆட் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.